வங்கதேச தொடரின் இரண்டாவது நாள் ஆட்டத்தில் வெடித்த பயங்கர மோதல், சர்ச்சைகள் முடிந்த இரண்டாவது நாள் ஆட்டம். அதாவது வங்கதேச அணியுடனான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அட்டகாசமான நிலையில் உள்ளதால் வெற்றி வாய்ப்பும் கூடியுள்ளது. இரு அணிகளுக்கும் இடையிலான இந்த முதல் டெஸ்ட் போட்டியானது நேற்றைய தினம் சாட்டோகிரா மைதானத்தில் தொடங்கியது. இதில் டாஸை வென்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. இதனையடுத்து களமிறங்கிய இந்திய அணியின் டாப் ஆர்டரில் சற்று சரிந்த போதும் மிடில் ஆர்டர் மற்றும் லோயர் ஆர்டரின் சிறப்பான பேட்டிங்கால் வலுவான நிலைக்கும் சென்றது. தொடக்க வீரர்கள் கே எல் ராகுல் 22 ரன்களுக்கும், சப்மன் கில் 20 ரன்களுக்கும், விராட் கோலி 1 ரன்கள் என அடுத்தடுத்து ஏமாற்ற புஜராஜ் ரேயாசையர் ஜோடி மட்டும் சிறப்பான பார்ட்னர்ஷிப் அமைத்தனர். எனினும் அவர்களால் நீண்ட நேரம் நீடிக்க முடியவில்லை. புஜரா ஒரு உரம் 90 ரன்களும், ஸ்ரேயாசையர் 86 ரன்களும் அடித்து வெளியேறினர். இதனால் முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணியானது 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 278 ரன்களை குவித்தது. இதனையடுத்து இன்றைய தினம் தொடங்கிய இரண்டாவது நாள் ஆட்ட நேர முடிவில் முழுக்க முழுக்க இந்தியாவின் பக்கம் சாய்ந்தது. லோயர் ஆர்டரில் ரவிச்சந்திரன் அஸ்வின், குல்தீப் யாதவ் ஆகியோர் அமைத்த 92 ரன்கள் பார்ட்னர்ஷிப்பால் இந்தியாவின் ஸ்கோரானது 380 ரன்களுக்கும் மேல் சென்றது. அஸ்வின் 58 ரன்களும், குல்தீப் யாதவ் 40 ரன்களும் அடித்தனர். அதன் பின்னர் வந்த டெய்லண்டர் சற்று ரன் சேர்க்க இந்திய அணியானது 404 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. வலுவான ஸ்கோரை நோக்கி களமிறங்கிய வங்கதேச படைக்கும் முதல் பந்திலேயே ஆப்பு வைத்தார் முகமது சிராஜ். அவர் வீசிய இன்னிங்ஸின் முதல் பந்திலேயே நஜ்முதல் ஹசேன் சாண்டோ ஹோல்டன் டக் அவுட் ஆனார். மற்றொரு ஓபனரான ஜாகிர் ஹசேனும 20 ரன்களுக்கு நடையை கட்டினார். வேகப்பந்து வீச்சுதான் கடினமாக உள்ளது என்று பார்த்தால் குல்தீப் யாதவின் சுழலில் சிக்கி வங்கதேசம் சுருண்டது. பேட்டிங்கில் கலக்கிய குல்தீப் யாதவ் அவர்கள் பவுலிங்கில் அடுத்தடுத்து 4 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தினார். அதிகபட்சம் என்று பார்த்தால் லிட்டன் டான்ஸ் 24 ரன்களுக்கும், முஸ்தபீர் ரஹீம் 28 ரன்களையுமே அடித்தனர். இதனால் 102 ரன்களுக்கெல்லாம் 8 விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. கடைசி நேர நம்பிக்கையாக மெஹதி ஹசேனும் எபடாட் ஹசேனும் சேர்ந்து நிதான பார்ட்னர்ஷிப் அமைத்து வருகின்றனர். இரண்டாவது நாளின் முடிவில் வங்கதேச அணியானது 133 ரன்களுக்கு 8 விக்கெட்டுகளை இழந்து ஆடி வருகிறது. அவர்களை விட இந்திய அணியானது 271 ரன்கள் முன்னிலையுடன் உள்ளது. அதேபோல இன்றைய போட்டியில் வங்கதேச அணி சார்பில் பேட்டிங்கில் களமிறங்கிய லிட்டன் தாஸ் அவர்கள் நமது இந்திய வீரர் முகமது சிராஜிடம் வம்பிழுத்த நிகழ்வு மரங்கேறியது. அதில் 3வது ஓவரை வீசிய முகமது சிராஜ் அவர்கள் முதல் பந்தை வீசிய போது அந்த பந்தை வீசிவிட்டு ஏதோ ஒன்று கூறினார். அப்போது அந்த பந்தை அடித்த லிட்டன் தாஸ் அவர்கள் வேண்டுமென்றே முகமது சிராஜிடம் வந்து என்ன கூறினாய் என்று நக்கல் அடிக்கும் வகையில் காதில் கையை வைத்து கொண்டு கேட்டார். ஆனால் அப்போது ஒன்றும் செய்யாத முகமது சிராஜ் அவர்கள் அடுத்த பந்திலேயே லிட்டன் தாஸின் ஸ்டம்பை பதம் பார்த்து பந்தை வீச லிட்டன் தாஸ் அவர்கள் போல்ட் ஆனார். அந்த சமயத்தில் லிட்டன் தாஸ் அவர்கள் முதலில் காதில் கையை வைத்தது போல நமது விராட் கோலியும் காதில் கையை வைத்து நக்கல் அடித்தார். இந்த ஒரு சம்பவமானது மைதானத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதன் மூலம் சொல்லி அடிப்பதில் கிள்ளி என்பதை முகமது சிராஜ் அவர்கள் மீண்டும் உணர்த்தியுள்ளார். மேலும் இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.